Hello friends, welcome to our channel. TN TET paper to mathematics prepare panitirukkoodi friends kaga continuous videos kuduthirukken. Idhukku mundhina video la Pythagoras theorem kuduthirunden. Adhula Pythagoras theorem la MCQ solve panni kattirunden. Innaiki sarasari adhaavadhu arithmetic mean kandupidikka porom. Arithmetic mean kandupidikkiradhukku munnala nama channel subscribe pannikonga. Unga friends ku share pannunga. TN TET ku almost 1.5 lakhs people வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால் காம்படிஷன் வில் பி வெரி ஹெவி. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டினா டெட்டு கிளியர் பண்ணுறது கஷ்டம். டெட்டு கிளியர் பண்ணுறது ஈஸியாக எப்படி கிளியர் பண்ணுறது, என்ன மாதிரி பிளான் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் போய் பாருங்கள். அதுக்கு பிறகு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக என்தூசியாஸ்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம். அதனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் கிளியர் பண்ண முடியும். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ வந்து அரித்மெட்டிக் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்தராக என்னென்ன வீடியோஸ் கொடுக்குறோமோ அது ரிலேட்டடாக எம்சிக்யூஸ் வந்து டெலிகிராம் குரூப்பில் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு, இதில் அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஃபுல்லாக ஷார்ட்ஸாக கொடுத்துருக்கேன். எல்லா சாப்டர்ஸுமே அந்த சாப்டர்ஸ் நடத்துறதுக்கு முன்னால் அதில் உள்ள ஃபார்முலாவை ஷார்ட்ஸாக கொடுத்துட்டே வர்றேன். டிஎன்டெட்டுன்னு சொல்லி பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வரிசையாக எல்லா சாப்டருக்கும் ஃபார்முலா எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது ரிலேட்டடில் உள்ள ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்து அந்த ஃபார்முலாலாம் எழுதி வச்சுக்கோங்க. இப்போவும் இந்த அரித்மெட்டிக் மீனுக்கு தேவையான ஃபார்முலாவை தனியாக கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் அரித்மெட்டிக் மீன் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். அரித்மெட்டிக் மீன் வந்து எக்ஸ் பார் சராசரி, அரித்மெட்டிக் மீன் சராசரி எக்ஸ் பார்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை எல். ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். இல்லை பாருங்கன்னா ஒரு மாணவர்கள் முழுவாண்டு 5 பாடங்களும் கொடுத்துருக்கு. 5 பாடங்கள் எடுத்த மதிப்பெண்கள் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ரொம்ப டைரக்ட் கொஸ்டின். 72+73+75+82+75 பை 5 அப்படி போட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கோங்க. அது டைரக்ட் கொஸ்டின் தான். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். அடுத்த ப்ராப்ளம் 5 எண்களின் சராசரி 32 கொடுத்துருக்கு. 5 எண்களின் சராசரி 32 கொடுத்துருக்கு. அப்போ எக்ஸ் பார்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என் ஈக்குவல் டு எக்ஸ் பை என், என் வந்து 5, ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்கு 32. அப்போ இதில் சமேஷன் எக்ஸ் வந்து 32 × 5 இருந்து 10 × 3 = 15. சமேஷன் எக்ஸ் வந்து 150 இருக்கும். அவ்வெண்களிலிருந்து ஒன்றை நீக்கும் பொழுது, அவ்வெண்களிலிருந்து ஒன்றை நீக்கும் பொழுது சராசரியில் 4 குறைந்தால், அப்போ சராசரியில் என்ன 4 குறையுது, அப்போது நியூ எக்ஸ் பார் எவ்வளோ வரும்னா 32 − 4 ஈக்குவல் டு எவ்வளவு 28. அப்போ இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, இதில் சமேஷன் எக்ஸ் பை 4 ஒரு நம்பர் எடுத்தாச்சு இல்லையா, ஈக்குவல் டு 28. அப்போ சமேஷன் எக்ஸ் வந்து 4×32 × 3 = 8 வரும். 112 ஏற்கனவே ஒரு சமேஷன் கண்டுபிடிச்சிச்சுன்னு அதை அழிச்சிட்டே பாருங்க. இந்த இருக்கு சமேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2×10 × 15 = 16. 2×10 = 16. அப்போது இணைக்கப்பட்ட எண் என்ன அப்படின்னு நம்ம இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். 160 − 112 = 48. 48 தான் நம்மளுக்கு நீக்கப்பட்ட எண். அதாவது முதல்ல சமேஷனுக்கான எக்ஸ் பாருக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்துக்கோங்க. சமேஷன் எக்ஸ் பை என், என் வந்து 5 இருக்குது 32. இப்போது ஒரு எண்ணை நீக்கியாச்சு. அப்போ ஒரு எண்ணை நீக்கும்போது சராசரி என்ன ஆகுது 28 ஆகுது. அப்போ சமேஷன் எக்ஸ் பை எகெயின் என் போடும்போது 4. அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னவோ அதுதான் நம்மளால் நீக்கப்பட்ட எண்ணாக இருக்கும். அப்போ நீக்கப்பட்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48. இப்போ இதில் ஒருவேளை நம்ம கண்டுபிடிக்கும் போது மிஸ்மேட்சாக ஏதோ தப்பு பண்ணி கரெக்ஷன் தப்பு பண்ணி அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராப்ளத்தை அடுத்தால பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். 100 ஸ்டூடெண்ட்ஸோடைய ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்கு அரித்மெட்டிக் மீன். 100 ஸ்டூடெண்ட்ஸ் என் ஈக்குவல் டு 100, அரித்மெட்டிக் மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 40. அரித்மெட்டிக் மீன் சொல்லலாம் அல்லது ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. சராசரி அப்படிங்கும்போது 40 சொல்லியிருக்காங்க. இதில் 53 என்ற மதிப்பெண் தவறாக 83 என்று எடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு.
என்ற மதிப்பெண். 53 அப்படின்னு எடுக்கிறதுக்கு பதில் 83 எடுத்துட்டாங்க அப்படின்னா சரியான மதிப்பெண்களை கொண்டு சரியான சராசரியை காண்க. அப்போ 53 எடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும், 83 கழிக்கணும். எப்படி கழிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். 53 எடுத்துக்கணும், 83 கழிக்கணும். இப்போது சம்மேஷன் எக்ஸ் பை என் 100 = 40 இதுதான் தவறானது. அப்போது சம்மேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4000. இந்த 4000 என்னது அப்படின்னா ராங்காக நம்ம கண்டுபிடிச்சது. ராங் சம்மேஷன் ஈக்குவல் டு 4000. இப்போது ரைட் சம்மேஷனை கண்டுபிடிக்கணும், கரெக்டு சம்மேஷனை கண்டுபிடிக்கணும். சரியாக உள்ள சம்மேஷன் எக்ஸ் என்ன வரும், 4000 - எதை தவறாக எடுத்தோமோ அதை கழிச்சிருவோம். மைனஸ் 83 தவறாக எடுத்திருந்தோம், அதை கழிச்சாச்சு. அப்போ 53 சரியாக எடுக்கணும், அதை ஆட் பண்ணணும். இப்போ கழிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 3970 வருது. இது கழிச்சா 3970 வருது. இதுதான் என்னது, கரெக்டடு சம்மேஷன். இதுதான் கரெக்டடு சம்மேஷன். அப்போது தேர்ஃபோர் கரெக்டடு மீன் நம்மளுக்கு என்ன வரும், கரெக்டடு மீன், கரெக்டட் ஆவரேஜ் என்ன வரும், சம்மேஷன் எக்ஸ் வந்து இதை எடுக்கணும், 3970 / 100 = 39.7. இதுதான் நம்மளுடைய ஆவரேஜ். நம்ம வந்து மார்க்கை தப்பாக எடுத்ததுனால நம்மளுடைய ஆவரேஜ் என்னன்னு வந்திருக்கு, 14 வந்திருக்கு. இப்போ அதை கரெக்ட் பண்ணதுக்கு பிறகு நம்மளுடைய ஆவரேஜ் என்ன வந்துடுது, 39.7 அப்படின்னு வந்துடும். இந்த அரித்மெட்டிக் மீன், அதாவது இந்த சராசரியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மாடல் மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த 3 மாடல் தவிர வேறு ஃபர்தராக ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் இந்த சராசரியில் இந்த ப்ராப்ளம்ஸை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இது ரிலேட்டடாக உள்ள எம்சிக்யூஸை நான் டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன், டெலிகிராம் குரூப்பில் சால்வ் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப் வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் நான் எம்சிக்யூஸ் கொடுத்துட்டே இருப்பேன் சரிங்களா. அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். 1.5 lakhs மெம்பர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த காம்படிஷன் வில் பி வெரி வெரி ஹை. அதனால் கேர்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நம்பிக்கையோடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.